ஒன்று வந்து கோதுமை மாவு ஓட்ஸு எல்லாம் வச்சு செய்ய போகிறேன். இன்னொன்று வந்து ஈஸியாக உங்களுக்கு மூங்கால்னால் பாசிப்பருப்பு அதை வச்சு செய்ய போகிறேன். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துருவோம் முதல்ல, அப்புறம் நீங்கள் மானிட்டர்லேருந்து நோட் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள் கோதுமை மாவு, ஓட்ஸ் வந்து இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க, ஓட்ஸு, கேழ்வரகு மாவு, ஓமம், உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. முதல்ல போட்டு நான் பிசைஞ்சிக்கிட்டு இருச்சே உங்களுக்கு மானிட்டரில் வரும், அப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் போட்டிருக்கேன், கோதுமை மாவு, கேழ்வரகு, ஓமம், உப்பு. எல்லாத்தையும் முதல்ல கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு இப்போ சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போட்டுக்கோங்க. இப்போ மானிட்டரில் தேவையான பொருட்கள் வரும் நான் பேசுறதுக்குள்ளே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மி ஐட்டம் தான், அதனால் நீங்கள் வேகமாக நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பேசுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றுனதும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பேசிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதம் தெரியும் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு. அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். நம்ம பாட்டுக்கு மாவு லூஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோன்னா ஈரமாகிடும் இப்போ தான் தண்ணி. அப்புறம் நம்மளுக்கு திரட்ட வராது, குழகுழான் இருக்கும் மாவு. இது எல்லா மாவும் சேர்றதால பசங்க வந்து இப்போ ஓட்ஸ் கஞ்சி குடிக்கணும்னா கஷ்டப்படுவாங்க, அது ஒரு மாதிரி கொஞ்சம் குழகுழான் இருக்கும். இப்போ இதில் நம்ம சேர்த்து கொடுக்கறதால ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. அந்த திரட்ட வர அளவு, நம்ம சப்பாத்தி மாவுலாம் பே செய்வோம் இல்லையா அந்த மாதிரி. தேவையான பொருட்கள் வரும் நோட் பண்ணிக்கோங்க மானிட்டரில். எண்ணெயும் நான் சூடு பண்ணிடுறேன், சின்னதில் வச்சுருவோம், வச்சுட்டு அதுக்குள்ளே திரட்டுறதுக்கு சரியாக இருக்கும். சின்னதில் வச்சிருக்கேன், ஓட்ஸ் ஒரு கப் போட்டிருக்கேன். நான் இப்போ போட்டிருக்கிறது கம்மி தான் போட்டிருக்கேன், கால் கப்பு. நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கச்சு ஒரு கப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் எல்லாரும் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓட்ஸ் ஒரு கப், கோதுமை மாவு ஒரு கப், கேழ்வரகு மாவு ஒரு கப், எல்லாம் ஈக்குவல். அதனால் நோட் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓமம் வந்து ஒரு கப்புக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லா காரமாக இருக்கும். இதை வச்சுட்டு நம்ம சும்மா அந்த டைமண்ட் கட் போடுவோமே அதே மாதிரி தான் மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசா போடணும் அப்படிங்கிறது இல்லை, இது திக்கா போட்டா கூட நல்லாவே இருக்கு. சிலதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஃபோர்க்ல குத்தணும் அப்படின்போம், இதுக்கு வந்து குத்த வேண்டிய அவசியமும் இல்லை.
இந்த மூணு மாவும் சேர்ந்தாலுமே நல்ல கரகரப்பா வருது. அதனால குத்தணும்னு அவசியம் கிடையாது. போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் வாழை இலையெல்லாம் கிடைக்குது, இதை விரிச்சு வச்சுக்கோங்க. ஹாலில் செய்யும்போது இதை விரிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டீங்க, கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா மொத்தமாக அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம சமையல் ரூம் மேடையில் வச்சுக்கிட்டு போட்டு எடுத்துடலாம், ஈஸியாகிடும். குட்டி குட்டியாக வேணும்னா குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான் அதை கட் பண்ணுறது. இந்த பிசுரா வர்றதெல்லாம் பசங்களுக்கு பிடிக்காது, வெறும் இந்த ஸ்கொயரா வர்றத இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நீங்க அப்புறம் இந்த இலையே தூக்கிட்டு போய் கிட்ட வச்சுக்கிட்டு கேஸ் கிட்ட வச்சுக்கிட்டு போட்டு எடுத்துடலாம். இப்ப நான் சும்மா போட்டு காமிச்சேன், நான் அப்படியே இதோடய வச்சுக்கிறேன். நான் கொஞ்சமா போட்டு காமிக்கிறதால நான் வந்து அதோட அந்த திரட்டினதோடய எடுத்துடுறேன். என்ன காஞ்சிருத்தா பார்ப்போம். என்ன கொஞ்சம் காயட்டும். இதான் சொன்னேன், நீங்க அந்த இலையில போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இலையை தூக்கிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அது வந்து உங்களுக்கு நிறைய பண்டிலாவே வாங்கி வச்சுக்கலாம். ஒரு ஒரு இலை ஒரு ஒரு டைம் போட்டுட்டு அதை தூக்கி போட்டுடலாம். ஒரு டிஸ்போசபிள் இது மாதிரி தூக்கி போட்டுடலாம். காஞ்சிடுச்சு. ரொம்ப தீய விட்டுறாதீங்க, அதுவே பாருங்க இந்த மாதிரி உப்பி வரும், அதுவும் நல்லா கிறிஸ்பா இருக்கும். அதால நான் ஃபோர்க் கூட குத்த வேண்டாம்னு சொன்னேன். இப்ப இதெல்லாம் நீங்க பண்டிகைக்கு கூட செய்யலாம், அப்படி இல்லையா சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செய்து நீங்க ஒரு டப்பால போட்டு வச்சிட்டீங்கன்னா ஈவினிங் ஒரு பசங்களுக்கு ஒரு பாலோடையோ ஒரு காஃபியோடையோ டீயோடையோ கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இல்லை சில சமயம் நம்ம வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கும், அப்போ நம்ம டிஃபன்லாம் செய்து கொடுக்க முடியாது ஈவினிங். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்க அவங்களே எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இந்த ஒரு ஈடு போடும் நான் நிறுத்திடுறேன், அடுத்ததுக்கு போயிடுவோம். பாருங்க போடும்போது எப்படி சத்தம் கேட்குதுன்னு, நல்ல கிறிஸ்பா இருக்கும். இதையும் டிஸ்பிளேல வச்சிருவோம். ஏன்னா நாங்க ஏற்கனவே செய்து கொண்டு வர்றதால கொஞ்சமா போட்டு காமிக்கிறோம், டைம் இதா இருக்கும் இல்லையா உங்களுக்கு. இதை எடுத்துட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். அடுத்தது மூங் தால் குக்ரா. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் மானிட்டர்ல பார்ப்பீங்க. இது வந்து